రామాంజనేయపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామనమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. యో నిత్యమచ్యుతపదాం భజ యుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. అఖిలభువనరక్షా సాధనాయావతీర్ణే కుమతికలివిలాసధ్వాంతదిగ్మాం సుజాలే నిరవధికరుణాబ్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమభక్తిశ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశికయతీంద్రశఠారిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా. 75వ త్రినామః హస్తిశైలేస పంచాశత్ స్తుత నాగాచలేశ్వరః அப்படின்னு பார்த்தோம். வரதராஜ பஞ்சாசத்தை அருளி செய்தார் அப்படின்னு தாத்பரியம். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கிட்ட காஞ்சிபுரத்தில் தேசிகனுக்கு இருந்த ஈடுபாடு ரொம்ப அதிகம். என்ன ஆனாலும் அவருடைய அவதார ஸ்தலம் எல்லாருக்குமே அவ பிறந்த ஊர் அப்படின்னா அதில் ஒரு அபிமானம் நிறையா இருக்கும். எந்த ஊரானாலும் இந்த ஊருக்கு சமம் கிடையாது அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். தேசியன் காஞ்சிபுரத்தில் அவதாரம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் அங்கே காஞ்சிபுரத்திலேயே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுண்டு அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு பரம பாக்யம். அதனால் வரதராஜ பெருமானை பல விதமாக அனுபவிக்கிறார் இந்த வரதராஜ பஞ்சாசத்தில். இதை தவிர இன்னும் பல ஸ்தோத்திரங்கள்லாம் காஞ்சிபுரத்திலே வரப்போகுது. அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால பல ஸ்தோத்திரங்கள்லாம் வரப்போகுது. வரதராஜ பெருமாள் கிட்ட அனுபவிக்கிறதுக்கு அநேக விஷயம் இருக்கு. ஏன்னா அத்தனை வைபவம் பெருமாளுக்கு. சில ஊரில் போனால் சிலது மாத்திரம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருமலை அங்கெல்லாம் போனால் அனுபவிக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்கு. இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் போனோன்னா பெருமாளுடைய அழகு அனுபவிக்கலாம், உற்சவ வைபவத்தையெல்லாம் அனுபவிக்கலாம், திருவாபரணங்கள்லாம் அனுபவிக்கலாம், கோஷ்டி வைபவம், திவ்ய பிரபந்த கோஷ்டி, வேதபாராயண கோஷ்டி அப்படின்னு கோஷ்டியினுடைய வைபவங்கள்லாம் அனுபவிக்கலாம், பெருமாள் எத்தனை பிரசாதமும் செய்கிறார் அப்படின்னு அதையெல்லாம் நாம் அனுபவிக்கலாம். அது தவிர இன்னும் பல காலக்ஷேப கோஷ்டிகள் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்க முடியும். வசந்த ஒரு திவ்ய தேசமாக இருக்கிறபடினால அனுபவ விஷயம் அநேகம் இருக்குது. அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் அப்படியே இருக்குது. 1000 வருஷம் முன்னாடியும் இந்த கருட சேவை பிரசித்தமாக இருந்தது. 700 வருஷம் முன்னாடியும் சுவாமி தேசியன் இந்த கருட சேவை ஸ்லோகத்தில் பாடியிருக்கார். அதுக்கு முன்னாடியும் ஆழ்வார் பாடியிருக்கார் அத்தியூரான் புள்ளையூர்வான்னு. இன்றைக்கும் அந்த கருட சேவை பிரசித்தமாக இருக்குது. இது மாதிரி அநேக விஷயம் அனுபவிக்க இருக்கிறபடினால பல ஸ்லோகங்களில் தேசிகனுடைய அனுபவமே மிஞ்சி நிற்கிறது. வேதாந்த சாஸ்திரங்கள், வேதாந்த விஷயங்கள், பெருமாள் அவதாரம் பண்ண சரித்திரம் அதெல்லாம் சொல்கிறது இருக்குது. அதே மாதிரி தேசிகனுடைய மானசமான அனுபவமே ரொம்ப நிறையா இருக்குது இந்த வரதராஜ பஞ்சாசத்தில். அவர் எப்படி ஒன்று ஒன்று அனுபவிச்சாருங்கிறது இனிமேலும் மேலே வரப்போகிறது. இந்த வரதராஜ பஞ்சாசத்தில் மாத்திரம் இல்லை, அன்றைக்கி பார்த்தோம் பெருமாளுடைய பிரம்மோத்சவத்தை அனுபவித்து ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். துரக விஹகராஜ செந்தராந்தோலிகாதிஷு அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷைர் லோச்சனைர் நிர்விசேயம். குதிர வாகனத்தில், கருட வாகனத்தில், திருப்பல்லக்கில், திருத்தேரில் இதெல்லாம் பெருமாள் வரதை பற்றி பாடியிருக்கார். ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படிங்கிறார் திருச்சின்ன மாலையில். எப்படி பெருமாள் அனுதினம் ஒவ்வொரு நாளுமே சேவிக்கணும், அனிமேஷைஹி லோச்சனைஹி கண் இமைக்காது சேவிக்கணும். கண் இமைச்சால் இமைக்கிற அந்த நொடி பொழுதுல பெருமாள் சேவை இல்லாத போயிடுமே அப்படிங்கிறார். வர் ஏன்னா பெருமாள் நேரம் பார்க்காம சில பேர் பெருமாள் சேவிக்கணும்னு போயிட்டு அங்கே பெருமாள் சன்னதி முன்னாடி கண்ணை மூடிடுவா. ஆனால் பெருமாள் சன்னதி முன்னாடி கண்ணை மூடிந்து பெருமாளை தியானம் பண்ணுறது தான். ஆனால் கண்ணை மூடிந்து தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி வர வேண்டாமே, அது நம்ம தனியாக இருந்து கூட தியானம் பண்ணிக்கலாம். நேர போய் நிற்கிறது நம்ம கண்களாலே பெருமாளை சேவிக்கிறதுக்காக தானே. ஆனால் தானே அனுதினம்
அனிமேஷைஹி லோச்சனைஹி, கண்ணை இமை கொட்டாமல் உன்னை நான் சேவிச்சின்றிருக்கணும் அப்படின்னு உற்சவ வைபவத்தை சேவிச்சார். உற்சவத்தில் பல ஆபரணங்களோடு கூட பல விதமான வஸ்திரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு பலவிதமான திருக்கோலங்களில் பெருமாள் ஏழ்றத இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்தார். இதுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்லோகம், ஒரு ஆபரணமே இல்லாமல் ஒரு கவசம் கூட இல்லாமல் ஸ்வயம் திருமேனியாக எம்பெருமான் இருக்கும்போது அதை சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அனைபிருத்தப்பர் அப்போ தன்யாக ரொம்ப பாக்கியம் பண்ணாதான் அது கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு சேவை எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறார். வரத தவ விலோகயந்தி தன்யாக மரகத பூதர மாதிருகாயமானம் வியபகத பரிகர்ம வாரவாணம் மிருகமத பங்க விசேஷ நீலமங்கம். உம்முடைய பச்சிமாமலை போல் மேனி அப்படின்னு அழகான ஒரு மேலி, அது மரகதமயமா இருக்கான், ஒரு மரகத மலை இப்படி இருக்கோ அந்த மாதிரி இது இருக்கு எம்பெருமாண்டி ஒரு திருமேனி. வியபகத பரிகர்ம வாரவாணம், பரிகர்ணம்னா பூஷணங்கள், திருவாபரணங்கள், உற்சவங்களில் சாத்திக்கக்கூடியது அதெல்லாம் இல்லாமல், வாரவாணம்னா கவசம் இல்லாமல் ஸ்வயம் திருமேனியா மிருகமத பங்க, நிறையா கஸ்தூரி நிறையா குங்குமம் பூ இதெல்லாம் சமர்ப்பிச்சிருப்பா பெருமாள் திருமேனியில். இன்னைக்கும் நிறையா சமர்ப்பிக்கிறார் காஞ்சிபுரத்தில், ஸ்ரீரங்கத்தெல்லாம் சேவிக்கலாம், நிறைய ஏகப்பட்ட குங்குமம் பூலாம் சமர்ப்பிப்பா. அப்போ அப்படிப்பட்ட பெருமாள் திருமேனியை சேவிக்கிறதுனா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தன்யாகா விலோகயந்தி அப்படிங்கிற, என்ன பாக்கியம் பண்ணோ அதை சேவிப்பாள் அப்படிங்கிற ஸ்வயமான ஒரு சௌந்தரியம் அப்படிங்கிறது அங்கே இருக்கு. ஸ்வயமான சௌந்தரியத்துக்கு ஆபரணத்தாலையும் சௌந்தரியம் அப்படின்னு ஆபரணம் போட்டுண்டா பெருமாளுக்கு, ஆபரணம் சமர்ப்பிச்சா உள்ள நல்ல வஸ்திரம் சமர்ப்பிச்சா அதனாலதான் அழகு அப்படிங்கிறதுக்காக இல்லையா. ஸ்வயமாகவே தேசியன் இடத்த சொல்ற, ஸ்வயமாகவே அபிரூபனானவருக்கு ஆபரணத்தாலும் அபிரூபியம் கூடும் அப்படின்னு ஒரு இடத்துல உதாரணம் சொல்ற, ஸ்வயமாகவே அதி அழகா இருக்கிறவனுக்கு ஆபரணம் போட்டா அழகு கூடும். அந்த மாதிரிதான் பெருமாளுக்கும், ஆபரணம் இல்லாட்ட அழகு இல்லைங்கிறது இல்லை. அது தேசியின் அனுபவத்தில் பார்த்தா ஆபரணத்தோட சேவை சாதிக்கிறத காட்டிலும் திருவாபரணம் இல்லாமல் சேவை சாதிக்கிறது இன்னும் அழகா இருக்குங்கிற, ஏன்னா வாஸ்தவமான ஒரு ரூபத்தில் பெருமாள் வந்து சேவை கொடுக்குற அப்போ ஏகாந்த சேவை அப்படின்னு பெயர் இருக்கு. இன்னைக்கும் சேவிக்கலாம் காஞ்சிபுரத்தில், நாலாம் நாள் உற்சவத்தன்னைக்கு சேஷவாகனத்தில் பெருமாள் எழுவார். அப்போ பெருமாளுக்கு கை கால்கள்லாம் சமர்ப்பிப்பா, ஆதிசேஷன் மாதிரி, ஆதிசேஷன்ல பெருமாள் ஏழி இருக்கிற மாதிரி சவ்யம் பாதம் பிரசாரிய அப்படிங்கிற ரீதியில ரெண்டு திருக்கைகள் சமர்ப்பிச்சு, ரெண்டு திருவடிகள் சமர்ப்பிச்சு, சீவைகுண்டத்தில் பரமபதநாதன் எப்படி எழுதிருக்காரோ அதே மாதிரி ஒரு அலங்காரம், ஒரு சாத்துமுடி பெருமாள் பண்ணுவா, அது செய்திக்க நல்லா இருக்கும். அது முடிஞ்சு பெருமாள் வந்த உடனே இது மொத்தத்தையும் கலைஞ்சுட்டு ஒரு ஆபரணமும் இல்லாமல் பெருமாள் எழுவார், மாலை இல்லாமல் பெருமாள் எழுவார், அதை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் போவா, ஏன்னா ஏகாந்த சேவை. அப்போ அப்போதான் பெருமாளுடைய சௌந்தரியம் நல்லா புரியும், அதையும் சேவிச்சு இதையும் சேவிக்கும் போது தான் நல்லா புரியுமா. அதே மாதிரி கருட சேவை, கருட சேவையிலேருந்து பெருமாள் இறங்கின உடனே ஆழ்வார் சன்னதிக்கு எழுவார், நம்மாழ்வார் சன்னதிக்கு, ஏன்னா ஏகாந்த சேவை முன்னே நம்மாழ்வார் சாத்து முறையாக இருக்கும் முக்காவாசி. அப்போ திருவாபரணத்தோடு தான் எழுறார், ஆனால் கூட மாலையை களைஞ்சிட்டு எழுவார், மாலையை பின்பக்கம் இருக்கும் பெருமாளுக்கு, மாலையை மெதுவாக களைஞ்சிடுவா, பின்னாடி பின்னாடி வச்சிருவா. அப்போ அந்த சேவை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி பெருமாளுடைய ரெண்டு விதமான சேவையும் சேவிக்கலாம், ரெண்டு விதமான சேவை மாத்திரம் இல்லை. அனைபிருத பரிரம்பை ராஹிதாம் இந்திராயாக காலங்கார்த்தால சுப்பிரபாத சேவை, அதுவும் நல்லா இருக்குங்கிறார். பனிபதி சயனீயாது உத்திதஸ்தம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக, எம் மனசில் அந்த சுப்பிரபாத சேவை இருக்கா, விஸ்வரூபம் விஸ்வரூபத்தில் அங்கன் மா ஞானத்தரசர் பாட்டில் சொன்ன மாதிரி, திங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. காலங்கார்த்தால் பெருமாளுடைய கடாட்சத்தை வாங்கிட்டு விடணும். பிரதம நயன பாதம், முதல் கடாட்சம், பாதுகே பிராப்து காமா அப்படிங்கிற பதுவா சேசத்தில் காலங்கார்த்தால பெருமாள் முதல் கடாட்சம் பண்ணும்போது அதை வாங்கிட்டு விடணுமா, அது ரொம்ப விசேஷங்கிற.
ஆனா இத்தனை நாள் பெருமாள் ராத்திரி எல்லாம் சயனத்துல ஆன உடனே பெருமாளும் கண்ணை மூடிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் மெதுவா சுப்பிரபாதம் பாடும்போது பெருமாள் கண்ணை திறக்கும் போது செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ எம்கிட்ட வரணும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்ச மாதிரி அப்படிப்பட்ட வரதராஜ பெருமாளுடைய ஒரு சேவை. கனக வலயமுத்ராம் கண்டதேசே ததானஹா, கண்டபாகத்துல பெருமாள் சுப்பிரபாதத்துல கண்டபாகத்துல பெருமாளுடைய திருக்கழுத்துல பார்த்தா அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்னா வலையினுடைய அடையாளமா. சீதா பக்கத்துல ஸ்ரீதேவி பூமாதேவி நாச்சியார் இருக்கார், அந்த ஸ்ரீதேவியினுடைய திருக்கைகள்ல தலையை வச்சுன்னு பெருமாள் சயனிச்சிருக்க, அவன் அந்த கையில இருக்கக்கூடிய வளையர் கொல்லி அது பெருமாளுடைய கழுத்துல அடையாளம் பட்டிருக்கான். அந்த அடையாளத்தோடு கூட பெருமாளுடைய கழுத்து சேவை சாதிக்கிறதான் தேசிகருக்கு. அப்படி என் மனசுல சேவை சாதிக்கிறதுங்கிற அப்படின்னா எப்படி அனுபவிக்கிறேன்னு பார்க்கணும். கனக வலய முத்ராம் கண்டபாகே ததானஹ பனிபதி சயனி யாது உத்திதஸ்தம் பிரபாதே. பிரபாதே ரொம்ப கார்த்தால வேலையில உங்களுடைய விஸ்வரூபத்தை சேவிக்கிறோங்கிறார். சாயங்காலம் ராத்திரி யோகத்துல சயனத்துல இருக்கும்போதும் ஹிருத் புண்டரீகே வரதம் சதாரம், அப்பவும் வரதனை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். அப்பவும் பகவானுடைய கடைசி சேவை. அந்த மாதிரி வரதராஜ பஞ்சாஸ்திர பார்த்தோம்னா பெருமாள் பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்துல எப்படி ஆவிர்வவிச்சார் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு சமயத்திலையும் அவனுடைய சேவை எத்தனை விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகமுமே ஒவ்வொரு அனுபவத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கு. இங்க பெருமாளுடைய இது மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய வைபவத்தெல்லாம் கூட பாடியிருக்கார். அப்படியே பிரம்மோத்சவ வைபவத்தை பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் மாத்திரம் இல்ல, வரதராஜனுடைய வைபவத்துல தேசியனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய திருச்சின்னமா. திருச்சின்னம் அப்படின்னு ஒரு வாத்தியம் வாயில வச்சிருந்து ஊதக்கூடியது, திருச்சின்னம் கோயில்கள்ல இருக்கு இப்போவும். அந்த திருச்சின்னத்துக்குன்னு ஒரு பிரபந்தம் தமிழ்ல, வரதராஜ பெருமானுடைய திருச்சின்னத்துக்குன்னு ஒரு பிரபந்தம், திருச்சின்ன மாலை அப்படின்னு பெயர். அதுதான் அடுத்த திருநாமத்தில் வருது. ஸ்ரீ சின்ன மாலா குவக்ருதி பிரீத சஜ்ஜன மானசஹா. ஸ்ரீ சின்ன மாலா அப்படின்னா திருச்சின்ன மாலை, திருச்சின்ன மாலை அப்படின்னு ஒரு பிரபந்தம் அருளி செய்து பிரீத சஜ்ஜன மானசஹா. அதனாலே சஜ்ஜனங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்தினவர் இந்த திருச்சின்ன மாலையினால எல்லாருக்கும் சந்தோஷமா. பெருமாளுடைய எத்தனையோ வாத்தியங்கள்ல திருச்சின்னங்கிறது சாதாரணமாக தான் தெரியும், ஏன்னா தவில் அடிக்கிறதோ இந்த நாதஸ்வரமோ இல்லை உடல் வாத்தியமோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சப்தத்தை கொடுக்கக்கூடியது. ஆனந்தமாக கச்சேரியா பண்ணா சங்கீதத்தோடு கூட நன்னா இருக்கக்கூடியது, ஆனால் திருச்சின்னம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் வரதராஜ பெருமானுடைய திருச்சின்னத்துக்கு இன்னைக்கும் பெருமை இருக்கு, அன்னைக்கும் பெருமை இருந்திருக்கு. அவர் சொல்றார், மறுச்சின்னம் ஈழ பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே. இது தேசியன் பாட்டு இல்லை, தனியன் பாட்டு இது. மால்வரதர் திருச்சின்ன ஓசை இனிமை, வரதராஜ பெருமானுடைய திருச்சின்ன ஓசை இனிமை இருக்கே அது மற்றை தேவருக்கு உண்டா, வேற எங்கேயாவது உண்டாங்கிறார். அவர் வேற தேவர்களுக்கு உண்டாம் கூட அர்த்தம் இல்லை, வேற எந்த கோயிலில் உண்டுன்னு அர்த்தம், எந்த பெருமாளுக்கு இருக்கு இது, ஏன்னா அத்தனை இனிமையா இருக்கான். அதை அனுபவிக்கும் போது தேசிகன் மாதிரி அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம்னு உறவர். வாத்தியத்தையும் அனுபவிப்பார், வேதபாரண கோஷ்டியும் அனுபவிப்பார், எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர். திருச்சின்னத்தையும் அனுபவிப்பா, உடலையும் அனுபவிப்பா, பறையையும் அனுபவிப்பா. அந்த திருச்சின்னம் நமக்கு பல விஷயங்கள்லாம் சொல்றதாம். எம்பெருமானுடைய திருச்சின்ன ஓசை அப்படிங்கிறது புறப்பாட்டில் ஆரம்பத்தில் வாசிப்பா திருச்சின்னம். அதுக்கப்புறம் சில விசேஷ காலங்களில் அடையாளம் உண்டு, இப்பப்போ வாசிக்கணும், இப்பப்போ அந்த திருச்சின்னம் ஊதணும் அப்படின்னு கணக்கு உண்டு. புறப்பாட்டு ஆரம்பத்தில் ஊதணும், அது மாதிரி மரியாதை ஆகும்போது ஊதணும் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்தில் இப்பப்போ ஊதணும் கணக்கு உண்டு, அந்த சமயத்தில் ஊதுவார். அது உண்மையிலேயே நன்னா இருக்கும். அது என்ன சொல்றார், அந்த திருச்சின்ன ஓசை நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதாம். மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும் துண்ணு புகழ் கீதத்தினில் சொன்ன எண்ணான் இன் பொருளும்
அன்ன வயல் கட்சி அருளாளர் திரு சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்த அரியனே அப்படின்னு திருச்சின மாலைக்கு தனியன் பாட்டு. அது திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதா, துவயத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதா, சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதா? பெருமாள் திருச்சின்னத்தினால சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் வஜன் சொல்ற மாதிரி இருக்கான். இந்த திருச்சின்ன ஓசையை கேட்டப்புறம் நேர போய் பெருமாள் சேவிக்கணும், என்ன சேவிக்க வாங்குவோங்கிறார் அவன். வேற எதுக்கு இங்க அங்க எல்லாம் போயிட்டு இருக்கோங்கோ, சர்வதர்மான் பரித்திஜ்ய எல்லாத்தையும் விட்டுடுங்க, என்ன வந்து சேவிங்கோ. சர்வ தேவான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் வரத, வேற எங்கேயும் போக வேண்டாம், என்னையே வந்து சரணாகிதி பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த திருச்சின்னம் சொல்றதா. எப்படியானால் ஸ்ரீ கண்ணனுடைய புல்லாங்குழல் கானம் மாதிரி இது. வேணுகானம் எடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. வேணுகானத்துல அவன் நிறைய பேரை கூப்பிடுறானாம், பெயரை சொல்லி கூப்பிடுறானாம். ஊதுமத்தீங்குழற்கே உய்யேன் நான் அதிமொழிந்து இடையிடை தன் செய் கோல தூதுசல் மொழிகள் கொண்டு ஒன்று நோக்கி தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுருமுகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சரவட பாடும் பாட்டை யாது ஒன்றருகிலம் அம்மா அம்மா மாலையும் வந்தது மாயன் வாரான் அப்படின்னு நம்மாழ்வார் பாட்டு. ஊதுமத்தீங்குழக்கே உய்யேன் நான், அவன் ஊதக்கூடிய அந்த புல்லாங்குழல் இருக்கொல்லியோ அது ஒன்றே எனக்கு போரும், அதுவே என்னை முடிச்சிடும், அதிலேயே ஈடுபட்டிருக்கேன். அது மொழிந்து இடையிடை தஞ்சை கோல கண்ணன் கூட வர வேண்டாம், அந்த வேணுகானமே போரும். அவன் என்ன பண்ணுறான், தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி வாயில வேணுகான பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணால் பார்க்கறானா, அந்த கண்ணால் அவன் பேசுறானாம், கண்ணால் பேசுறான். அப்போ தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி கண்ணால பேசுறானா, வாயால என்ன பண்றானா, வாயால கானம் வருது இல்லையோ அதனால பார்க்கறான், கண்ணால பேசுறான் வாயால பார்க்கறான். அப்படி ஒரு அனுபவம், சரி போய் கண்ணாலேயே பேசுவா, பல விஷயங்கள் பேசுவா. கண்ணன் கண்ணாலேயே பேசுறானாம், வாயாலேயே பார்க்கறானாம். தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி, இவருடைய வேணுகானம் எல்லாரையும் நேர பார்க்கற மாதிரி இருக்கான். வேணு காலத்துல பசுமாடுகளை கூப்பிடக்கூடிய ஒரு கணக்குல அவன் அங்க இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்கள் சீர்மல்கு மாய்ப்பாடு செல்வ சிறுமீர்கள் அப்படின்னு சொன்ன பெண்கள் அந்த குழந்தைகளை எல்லாம் பெயர் சொல்லி கூப்பிடறானாம் புல்லாங்குழல்லையே. என்னதான் பெயர் சொல்றான் கண்ணன், என் பெயரை சொல்லி கூப்பிடறான், என் பெயரை சொல்லி கூப்பிடறான் அப்படின்னு எல்லாம் ஓடி வருமா அந்த குழந்தைகள்லாம். அப்படி தன்னுடைய அமிர்தத்தை கொடுத்தவன், கண்ணனுடைய அதரமே ஒரு அமிர்தம், அந்த அதராமிர்தத்தை கொடுக்கறானாம். அந்த அதராமிரதத்தை கொடுக்கறதுக்கு புல்லாங்குழல் கரண்டி மாதிரி, அமிர்தம் என்ன கரண்டியாக தானே கொடுக்கணும், ஏன்னா புல்லாங்குழல் கரண்டி மாதிரி அதை நமக்கு கொடுத்துருக்கு. எம்பெருமானுடைய வாய் சுவையும் எம்பெருமானுடைய வாய் நாற்றமும் எம்பெருமானுடைய அது புல்லாங்குழல் வழியாக நம்ம காதுக்கு வருது, காது வழியாக அனுபவிக்கலாம் எம்பெருமானுடைய அதரத்தை அப்படின்னு காண்பிக்கிறதாம். அந்த மாதிரி அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி, இந்த கட்சி அருளாளர் அவருடைய திருச்சின்னொழி இன்னபடி, அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டால் அது சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் ரஜா அப்படிங்கிறது, யாராவது கஷ்டப்பட்டானா மாசுச்சாகா அப்படிங்கிறது திருச்சின்னம். கவலைப்படாத, நான் தான் புறப்பாட்டுக்கு வந்துட்டேனே, கவலைப்படாத அப்படிங்கிறது. அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷிஷா, பாபிஷ்டா உன் பாபத்திலே நான் போக்கடிக்கிறேன் அப்படிங்கிறது. மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துவயத்தின் பொருளும், திருமந்திரத்தினுடைய அர்த்தம், அந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய துவயத்தினுடைய அர்த்தம், நமக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய துவயத்தினுடைய அர்த்தம். துண்டு புகழ் கீதைத்தை நெல் சொன்ன என்னான்கின் பொருளும், கீதையில் சொன்ன சரம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இதெல்லாம் அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி, இதெல்லாம் அவருடைய திருச்சின்னத்தில் இருக்கான். இத்தனையும் அனுபவிக்க முடியுது திருமால் பக்கத்திலிருந்து அதே நினைவோட. அது திருச்சின்னத்தை கேட்கும்போது இது மொத்தத்தையும் அனுபவிச்சு சுவாமி தேசிகன் இந்த திருச்சின்ன மாலை அப்படிங்கிறார். அதுல இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம், துவயத்தினுடைய அர்த்தம், சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இதைத்தான் அந்த திருச்சின்ன மாலையில சாதிச்சிருக்க. அது மாத்திரம் இல்ல, திருச்சின்னம் அப்படிங்கிறது தேவ பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு வந்த சரித்திரம்ங்கிறது தேசியனால வந்தது இல்லை, அது முன்னாடியிலேருந்தே உண்டு பழைய பெருமை.
முதல் முதல்ல பெருமாள் அவதாரம் பண்ணும்போது அப்பவே திருச்சின்னத்தோட தான் அவதாரமா, அப்பவே ஒரு திருச்சின்ன ஓசை கேட்டுது. சைத்திரே மாசி சிதே பக்ஷே சதுர்தசியாதி தௌனு ஹஸ்தீச மகாத்மியத்தில் புராணத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணதை சொல்றது. பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ண அந்த அஸ்வமேத யாகத்தில் வரதராஜ பெருமாள் அவதாரம் சித்திர மாசம் சுக்லபக்ஷம் சதுர்தசி திதி ஹஸ்த நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால பிராத்தசவன காலத்தில் வபாகோபம் முடிஞ்ச உடனே உத்தர வேதியில் பெருமாள் அவதாரம். இத்தனை சொல்லியிருக்கு புராணம். நம்ம பிறக்கச்சு கூட இத்தனை தகவல் நமக்கு கிடைக்காது எப்போ பிறந்தான்னு. நாமளே சங்கல்பம் பண்ணும்போது சொல்ல முடியும், இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த பட்சத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சங்கல்பம் பண்ணுற மாதிரி ஒன்று விடாமல் இத்தனையும் இருக்குது சைத்திரே மாசி சித்தே பக்ஷின்னு புராணத்தில். அப்போ பிராதஸ்தவன காரணம்னா கார்த்தால பெருமாள் அவதாரம் யாகத்தை உத்தரவேதி அப்படின்னு ஒரு இடம், ஒரு வேதி அது, யாக வேதி அது. அந்த வேதியில் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அப்படின்னு அந்த பெருமாள் அவதாரம். பிரம்மா கண்ண மூடின்ற யாகம் பண்ணின்னு இருக்காராம். இதனுடைய பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். இந்த யாகத்தினுடைய ஹை ஹவிச நேர வாங்கிக்கணும்னா அவன் வாங்கிக்கல அவா, ஏன்னா பிரம்மா பண்ணுற யாகம். அப்போ இதில் ஏதோ பெரிய பலன் ஏதோ வரப்போகிறதுன்னு காத்துட்டு இருக்காளாம். பரமாத்மாவே ஹவிச வாங்கிட்டு சாட்சாத் வரதராஜ பெருமானே ஆவிர் பவம் மன்னிச்ச ஓ யாகத்தினுடைய பலன் இப்போ கிடைச்சிருத்தேன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலாம். அப்போ நித்திய சூரிகள் சீவை கொண்டு இருக்கிற நித்திய சூரிகள்லாம் இதோ பெருமாள் வந்துட்டார் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக திருச்சின்னம் ஊதினாலாம். தேவர்கள்லாம் திருச்சின்னம் ஊதினாலாம், பெருமாள் வந்தாச்சு பெருமாள் வந்தாச்சுன்னு. ஆப்தா பாண்டவ தூதோயம் ஆப்தோ தேவகி நந்தனஹா ஆகதோ வாசுதேவேயம் இத்யஸ்ராவிச்ச காகலி இதி காகலிநாதேன கர்ணே அமிர்தசேசனம் குர்வதா சகசா யோகாத் விரராம பிதாமஹா ஆத்தா பாண்டவ தூதோயம். இதோ பாண்டவ தூதர் வந்தார், தேவகி நந்தனன் வந்தான், வாசுதேவன் வந்தான், வரதராஜ பெருமாள் வந்தார், பெருமையுடைய அத்திகிரி பெருமாள் வந்தார் அப்படின்லாம் இவர்கள்லாம் திருச்சின்ன சொல்லி சொல்லி திருச்சின்ன ஊதின் இருக்காளாம். பெருமாள் வந்தாச்சு பெருமாள் வந்தாச்சுன்னு. இதி காகலநாதேன பிரம்மா என்ன பண்றாருனா கண்ணை மூடிட்டு இருக்கார், யோகத்தில் இருக்கார். அவர் கண்ணை மூடிட்டு பகவானை தியானம் பண்ணிட்டு யாகம் பண்ணிருக்கார். கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்துன்னு இங்கே எங்கே பார்த்துன்னு யாகம் பண்ணலை, ஹிருதயம் முழுக்க பகவான் நினைச்சுண்டு பெருமாளுக்காக யாகம் பண்ணியிருக்கார் அவர். உடனே இந்த திருச்சின்ன ஒளி அவர் காதில் விழுந்துதாம். இதி காகலிநாதேன கர்ணேஷு அமிர்த சேசனம், அவர் கன்னத்தில் அமிர்தம் பாய்ந்த மாதிரி இருந்துதான் அந்த திருச்சினொழி. குர்வதா சகசா யோகாது, அந்த திருச்சினொழி கேட்டுடனே பட்டுன்னு கண்ணை திறந்த பார்த்தா பெருமாள் நிற்கிறார் எதிர்க்க. குர்வதா சகசா யோகாது வீரராம பிதா மகா வாசுச்சா, கவலைப்படாதேன்னு பிரம்மாவுக்கு சொல்லிட்டு நேரம் நிற்கிறாரா. அந்த மாதிரி நம்ம கண்ணை முடிகிறோமோ கண்ணை திறக்கிறோமோ கஷ்டப்படுறோமோ சுகப்படுறோமோ என்னவோ, இந்த திருச்சின்னொழி தான் பெருமாள் வந்துட்டார் உங்காத்து வாசலில் வந்துட்டார் அப்படின்னு காமிக்கிறது. இன்றைக்கும் பிரம்மா அந்த மாதிரி தேவர்கள்லாம் அந்த திருச்சின்ன ஒலி கொடுக்க பிரம்மா கேட்டு அத்தியந்த சந்துஷ்டராய் பெருமாளை நேர சேவிச்சார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. அதனால் அந்த திருச்சின்ன பெருமை அந்த புராண காலத்திலேருந்தே இவர் அவதார காலத்திலேருந்தே உண்டு, அதுலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கு. நடுவில் ஒரு சின்ன தடங்கள் ஒன்று வந்தது, தேசியனுடைய வைபவத்தில் இருக்கு. காஞ்சிபுரத்தில் பெருமாள் எழும்போது சில இடங்களில் திருச்சின்ன நாதம் உண்டு. அப்போது காஞ்சிபுரத்தில் ரெண்டு இடம் இருக்குது, விஷ்ணு காஞ்சி அப்படின்னு ஒன்று, சிவகாஞ்சி அப்படின்னு ஒன்று. அந்த சிவகாஞ்சியில் காமாட்சி அம்மன், ஏகாம்பரேஸ்வரர், கச்சவேஸ்வரர் அப்படின்னு சிவனுடைய பக்தர்கள்லாம் நிறையா பேர் இருக்கக்கூடிய இடம், சிவனுடைய கோயில்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய இடம் அது. விஷ்ணு காஞ்சி அப்படின்னா வரதராஜ பெருமாள் இருக்கார், அந்த இடத்துலையும் பெருமாள் தான் இருக்கார், பெருமாள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காமாட்சி அம்மன் கோயிலே ஒரு திவ்ய தேசம் தான், அங்கேயும் பெருமாள் எழுதிருக்கார், திவ்ய தேச பெருமாளே எழுதிருக்கார். ஏகாமரேஸ்வரர் கோயில் அப்படின்னா அதுவும் ஒரு திவ்ய தேசம் தான், நிலாத்திங்கள் தோன்றத்தான் பெருமாள் அங்கே தான் எழுதிருக்கார். அதனால் காஞ்சிபுரம் முழுக்க விஷ்ணு பெருமாள் தான் நிறையா இருக்கார், 18 திவ்ய தேசம் இருக்குது.
இந்த பக்கம் போனால் தூப்பல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வேலுக்கை இருக்குது, அந்த பக்கம் வைகுண்ட பெருமாள் இருக்கார், இன்னொரு பக்கம் பாண்டவ தூத பெருமாள் இருக்கார், இன்னொரு பக்கம் உலகளந்த பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஏகப்பட்ட திவ்ய தேசம் காஞ்சிபுரத்தில். நீரகத்தாய் இதுவரையும் உச்சிமேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டில் எல்லாத்தையும் பாடுறார் திருவங்கையாழ்வார். நீரகம் ஊரகம் காரகம் காலகத்தாய் கார்வான துள்ளாய் கல்வா காமறுபூங் காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சிலுள்ளாய் பெருமாள் உன் திருவடியே பேணினேனே. பல திவ்ய தேசங்கள் அங்கே இருக்கு, அதனால அங்கேயும் பெருமாள் சன்னிதி இருக்க, ஆனால் கூட அப்படி பிரிச்சிருக்க என்னமோ சிவகாஞ்சி விஷ்ணுகாஞ்சின்னு வெறும் இப்போ சொல்லி விவகாரத்துக்கு சொல்கிறான்னு வச்சுப்போம். அப்போ பெருமாள் வரதராஜ பெருமாள் உற்சவத்தில் புறப்பாட்டில் இங்கிருந்து கிளம்பி அங்கே போகிற வழக்கம் அந்த இடத்துக்கு, ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற பக்கம்லாம் அங்கெல்லாம் போகிற வழக்கம். இவருடைய வைபவம் அங்கே யாருக்கும் கிடையாதான். இவர் உற்சவத்தில் ரெண்டு கொடையோடு கூடியும் பல விதமான வாத்தியங்களோடு கூடியும் முன்னாடி பிரபந்த கோஷ்டியும் பின்னாடி வேதபாராயண கோஷ்டியும் ஏகப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களும் விசாரம் பண்ணக்கூடியவர்களும் பெருமாள் சேவிக்கிறவர்களும் ஜே 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 ஜேன்னு பெருமாள் எழும்போது ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்தா எல்லாருக்குமே பொறாமையா இருக்கும், அந்த தெய்வங்களுக்கே பொறாம வந்துடும். ஏன்னா அவளுக்கு புறப்பாடுன்னா இப்படி கிடையாது, பாண்டு வாத்தியமோ இது மாதிரி ஏகப்பட்ட வாத்தியங்களுக்கு வாத்தியம் ஒரு வாத்தியம் கிடையாது, பல விதமான வாத்தியங்கள் இருக்கும், பல விதமான வாத்தியங்கள், பல விதமான பக்தர்கள். பின்னாடி பஜனை கோஷ்டி மாத்திரம் 100 பஜனை கோஷ்டி போகும். வைசாக் உற்சவத்தை தலித சேவையில் இன்னைக்கும் போயிட்டு 100 பேர் பஜனை போறா அப்படிங்கிறது இல்லை, ஒரு ஒரு கோஷ்டி கோஷ்டி கோஷ்டியா 100 கோஷ்டி இருக்கு. 10 பேர் பஜனை பண்ற கோஷ்டி ஒரு கோஷ்டின்னு வச்சிருந்தா அதே மாதிரி 100 கோஷ்டி போகும், இன்னைக்கும் போயிட்டு இருக்கா திருமாவை பின்னாடி. அப்ப இந்த வைபவம் எங்கேயுமே கிடையாது, அதாவது யாருக்குமே கிடையாது. அப்போ சில பேருக்கு அசூயா, தெய்வத்துக்கெல்லாம் தெரியும் பெருமாளுக்கெல்லாம் தெரியும், அப்போ ஏகாம்பரேஸ்வருக்கு தெரியாதா என்ன? ஏகாம்பரேஸ்வருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் நிலாத்துங்கள் துண்டத்தான் அங்கே வந்திருக்கிறது, அதனால் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அந்த காலத்தில் இருந்த மனுஷால் சில பேர் அவளுக்கு இந்த அசூயினால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து நேராக பெரிய காஞ்சிபுரம் போய், பெரிய காஞ்சிபுரம் போய் இருந்த இடத்துக்கு, அந்த பெரிய காஞ்சிபுரம் போய் அங்கே திவ்ய பிரபந்தம் சேவிக்கிற வழக்கம், திவ்ய பிரபந்த கோஷ்டி விசேஷமாக நடக்கும், பின்னாடி வேதபாராயணம் முன்னாடி திவ்ய பிரபந்தம். இந்த விஷ்ணு காஞ்சியிலேருந்து ஆரம்பித்து இந்த பெரிய காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் நடுவில் திவ்ய பிரபந்த கோஷ்டி கிடையாது, ஒன்று இந்த காஞ்சிபுரத்தில், ரெண்டாவது அந்த காஞ்சிபுரத்தில். நடுவில் இருக்கிற இடங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குது, அங்கே பாராயணம் பண்ணமாட்டாவா? ஆனால் அங்கே போய் தான் பாராயணம், வேத பாராயணங்கிறது எப்போவே வரும் பெருமாளுக்கு, பெருமாள் எந்த ஊருக்கு எப்படி போனாலும் வேத பாராயணம் வரும். ஆனால் திவ்ய பிரபந்தத்துக்கு அப்படி கிடையாது, சில சங்கேதங்கள் உண்டு, எல்லா ஊர்லேயும் அப்படி தான், ஸ்ரீரங்கத்துலேயும் அப்படி தான், சில சங்கேதம் இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடிச்சு அப்படிலாம் கணக்கு உண்டு. வேத பாராயணம்னா எப்போவுமே பெருமாள் பின்னாடி வேத பாராயணம் நடக்கும், இது ஒரு சம்பிரதாயம். அப்போ அங்கே போய் திவ்ய பிரபந்தம் ஆரம்பித்து ராஜவீதி அப்படின்னு பெரிய வீதி, காஞ்சிபுரத்தில் ராஜாக்கள்லாம் அந்த பல்லவ ராஜா இன்னும் சில ராஜாக்கள் தொண்டைமான் முதலான ராஜாக்கள்லாம் இருந்து அப்படினால வீதி ரொம்ப அகலமாக இருக்கும், பெரிய வீதி. அதில் இந்த மாதிரி பெருமாள் ஏழுனா தான் ஆச்சரியமாக இருக்கும், ஒன்றும் இல்லாத பெருமாள் ஏழாவது ஒரு மூலையில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு சமயத்தில் 10 பஸ் போகிற அளவு பெரிய வீதி, அத்தனை அகலத்தோடு இருக்கக்கூடிய வீதி. அதில் பெருமாள் வந்து திவ்ய பிரபந்தங்கள் அநேகம் பேர் திவ்ய பிரபந்த பாராயணம் பண்ணிட்டு முன்னாடி போக பின்னாடி பெருமாள் ஏழுறதே அழகாக இருக்கும். இதை பார்த்து அசூயப்பட்டு இங்கே திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு தடுத்தா சில பேர், இந்த இடத்துல வந்து திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது, வேதம் வேணால் சொல்லிட்டு போங்க, வேதங்கிறது உங்களுக்கும் பொது எங்களுக்கும் பொது, நாங்களும் வேத பாராயணம் பண்ணுறோம் நீங்களும் வேத பாராயணம் பண்ணுங்கோ, அது விஷயம் வேற. ஆனால் இது யாருடைய இடம் அப்படின்னு கேட்டான்னா, இது ஏகாம்பரேஸ்வரர் இடம், இது காமாட்சி அம்மன் இடம், இங்கே வந்து நீங்கள் திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவ ஏதோ சொல்கிறான். வேத பாராயணம் மாத்திரம் எல்லாருக்கும் பொதுவான, வேத பாராயணம் எம்பெருமான் திருநாமத்தை தான் சொல்றது, தாவந்தி ஹரிநாமானி வேதாட்சராணி ஆவந்தி பண்டிதானி திஜாதிபி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானின சம்சயா, வேதமும் எம்பெருமான சொல்றது தான், திவ்ய பிரபந்தமும் எம்பெருமான சொல்றது தான், அது சம்ஸ்கிருதத்தில் சொல்றது, இது தமிழில் சொல்றது, வேதத்தையே தமிழில் ஆக்கினவர் அப்படின்னு தானே சடோபனம் சொல்றோம், வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு தானே சொல்றோம். இப்போ வேதம் சொல்லலாம் அப்படின்னா திவ்ய பிரபந்தம் சொல்லலாம் அப்படின்னு தான் ஆகும், வேதத்தை தான் அவள் சொல்லின்னு இருக்கா, திவ்ய பிரபந்தங்கிறது வேற கிடையாது, அதுவும் ஒரு வேதம் தானே,
ஆனால் இந்த விஷயம் புரியல அவளுக்கு. ஏதோ ஒரு அசூயினால ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறபடினால, அது மாத்திரம் இல்லை தமிழ் சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் வேறு பிரச்சனை, சம்ஸ்கிருதம் சொல்லலாம் தமிழ் சொல்லக்கூடாது இந்த மாதிரிலாம் ஏதோ சிலதெல்லாம் கிளப்பி விட்டா. அப்போ தேசியன் தான் அங்கே போயிருந்தேன், ஏ என்ன வேணும் உங்களுக்குன்னார். திவ்ய பிரபந்தம் வசத்தியா அப்படின்னு அதை பற்றிய பிரச்சனை வந்தது. அவளோட வாதம் பண்ணார், வாதம் பண்ணி அவளை ஜெயிக்கிறார். வேதத்து அளவு இதுக்கும் பிராமான்யம் உண்டு என்று ஸ்தாபிச்சார். ஆழ்வார்கள்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. பாஷா கீதி பிரசஸ்தாம், சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னு யார் சொன்னான்? பெருமாளே எந்த பாஷையில் பாடினாலும் இது விசேஷம் தானே. சாச்சா அகஸ்திய பிரசூதா, அதுவும் இது அகஸ்திய முனிவர் அருளை செய்த ஒரு பாஷை இது. இதனால எம்பெருமானுக்கு திருவள்ளுவர் ரொம்ப உகக்கும் அப்படிலாம் சொல்லி பிரமாணங்கள்லாம் எடுத்து காமிச்சு திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை, ஆழ்வார்களுடைய பெருமை. ஆழ்வார்கள்லாம் ஏதோ நம்மளை மாதிரி நினைச்சுட்டாவா, நாம் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஆழ்வார் ஒரு பாட்டு பாட்டு போனார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனால் மயர் வர மதிநல்ல மருளினன் எவனவன் பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அவதாரம் பண்ணவர்கள் அவர் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு. ஆனால் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தேசிகன் அவளை ஜெயிச்சார், ஜெயிச்சு திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபிச்சார். காஞ்சிபுரத்தில் மாடு வீதியில் இல்லை ராஜவீதியில் திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சதே வேதாந்த தேசியம் தான். அதை ஜெயிச்சு அவர் வெற்றி விஜயமானபடியினால பெருமாள் ஜெயிச்சிருக்காரு. இப்போ தேசிகன் தேசியன் வெற்றி கொடி நாட்டியாச்சு, தேசியன் ஜெயிச்சிரு அப்படின்னா நான் ஜெயிக்கல பெருமாள் ஜெயிச்சிருக்காரு இப்போ. அதனால பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சின்ன ஊதனம் அப்படின்னாரு. ஜெயிச்சா தெரியும், ஜெயிச்சா திருச்சின்ன ஊதனம் அப்படின்னா ரெண்டு திருச்சின்னம் ஊதுவான், ஒன்றும் இல்லை ரெண்டு திருச்சின்னம் ஊதனம், ஜெயிச்சப்பறம் ரெண்டாக்கணும்னார். அதனால ரெண்டு திருச்சின்னத்தோடு கூட திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்கும். இன்றைக்கும் அந்த காஞ்சிபுரத்தில் ராஜவீதியில் ஒரு பந்தல் ஒன்று போட்டிருப்பா, அந்த பந்தல் கீழே பெருமாள் ஏழுவார். ஏழு பெருமாள் அப்படி நின்ற உடனேயே அடுத்த க்ஷணம் திருச்சின்னம் ஊதனம், அதுக்கப்புறம் தான் திவ்ய பிரபந்தம் ஆரம்பம். இன்றைக்கும் அப்படி தான் வழக்கம். அந்த திருச்சின்னத்துக்கு ஏற்பாடு பண்ணவர் சுவாமி தேசிகன், அவளை ஜெயிச்சு. அப்போ தேசிகன் கிட்ட ஒரு கிருத்தஜதையாம் பெருமாளுக்கே. தேசிகனால் தானே இந்த உற்சவம் என்ன நடக்கிறது, வரதராஜ பெருமாளுடைய உற்சவத்துக்கு பெருமையை கூட்டினதே தேசிகன் தான். அந்த ஸ்லோகத்தில் சொன்னாருன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபிச்சு கொடுத்தார், இந்த மாதிரி பெருமை கூட்டினபடினால பெருமாள் என்ன பண்ணார், தேசிகனுக்கு சேவை கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேளையுமே பிரம்மோற்சவத்தில் தேசிகனுக்கு சேவை கொடுக்குறார். தூப்புல வந்து ஏன்னா நேராக போகும்போது நேராக போகாமல் தூப்புல பிரதட்சணமாக போவார் பெருமாள். நேர் வழின்னு ஒன்று இருக்கு, ஆனால் அந்த வழியில் பெருமாள் போக மாட்டார், தூப்புல பிரதட்சணம் சுத்தின்னு போவார். இதுக்குன்னா தேசிகனுக்கு சேவை கொடுக்கறதுக்காக அப்படின்னு ஏற்பாடு, அதுவும் இன்னி வரைக்கும் அப்படி தான் நடந்துருக்கு. ரெண்டு வேளையும் பெருமாள் தூப்புல பிரதட்சணமாக தான் போகிறார். அதில் மூணு நாள் உற்சவத்தில் தூப்புல தேசியன் சன்னதிக்குள்ளேயே பெருமாள் உள்ளுக்குள்ளேயே இறங்குறார். இறங்கி மாலை மரியாதை எல்லாம் நடக்கிறது. கருட சேவையில் கொடையோடு கூட மாலை மரியாதை உண்டு. உள்ளே வர முடியாது பெருமாள். அப்போ அஞ்சாம் உற்சவம் திருப்பல்லக்கில் மோகினி அவதாரத்தில் பெருமாள் வரும்போது அப்போ பெருமாள் உள்ளுக்குள்ளேயே போய் தன்னுடைய சொந்தம் பெரிய மாலையே கலைஞ்சி தேசியனுக்கு மரியாதையெல்லாம் உண்டு. அது மாதிரி ஒன்பதாம் உற்சவத்துலேயும் உண்டு. நடுவில் குதிரை வாகனத்திலையும் தேசிகன் வந்து மங்களாகாசனம் பண்ணியிருக்கபடினால அப்பவும் உள்ளுக்குள்ளே இல்லை, கொஞ்சம் வெளியில் வந்து தேசிகனுக்கு சேவை கொடுத்துட்டு தான் பெருமாள் போகிறார். அந்த வைபவங்கள்லாம் இன்றைக்கும் மொத்தமும் நடந்துன்னு இருக்கு. தேசிகன் தான் நடத்தி வச்சார் இந்த உற்சவத்தை அப்படிங்கிறபடினால. அப்போ திருச்சின்ன மாலை அப்படிங்கிறது அப்பா அருளி செய்த பிரபந்தம் அப்படிங்கிறா. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபிச்சுட்டு வரதராஜ பெருமாளுக்கு விஜயத்வஜம் நாட்டிட்டு உற்சவத்தை அழகாக நடத்தி வச்ச போது திருச்சின்னம் ஊத ஏற்பாடு பண்ண போது அப்போ இந்த திருச்சின்ன மாலையை தேசிகன் சாதிச்சாராம். இது வந்தார் வந்தார் அப்படின்னு ஒரு திருச்சின்ன மாலையில் பெருமாள் வந்திருக்கார். பெருமாள் வந்திருக்க எப்படியானா அவதார சமயத்தில் ஆப்தாக பெருமாள் வந்திருக்கார் வந்திருக்காருன்னு சொல்கிறாலோ அந்த மாதிரி ஈருலகை படைக்க எண்ணி இருந்தார் வந்தார் எழில் மலரோன் தன்னை என்றே ஈன்றாறு வந்தார் மாறுதவன் நீராகும் ஆயோர் வந்தார் வானோடெறி தாமாகும் அறையோர் வந்தார் சூரியர் தம்முடன் துலங்கு தூயோர் வந்தார் சுரர்களுக்கு அன்று அமுதருள் சுந்தரனார் வந்தார்
வாரிதி சூழ் வையகம் வாழ்வித்தார் அந்தார் வன்மையுடன் வரம் தருவார் வந்தார் தாமே. அது பெருமாள் வந்தார், பெருமாள் வந்தார் அப்படின்னு திருச்சின்னம் அண்ணன் இருக்காருங்கிறத சொல்றதுக்கு தான் திருச்சின்னமே எல்லாருக்கும். அதனால வெற்றியோடு கூட பெருமாள் ஏழையன் இருக்கார், பெருமாள் ஏழையன் இருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கொல்லியோ. அதனால வந்தார் வந்தார் அப்படின்னே பத்து பாட்டு, ஒவ்வொரு பாட்டிலையும் எட்டு வரி, பத்து பாட்டிலையும் எண்பது வரி வந்தார்னே வரும். பெருமாள் வந்திருக்கார், ஏழையன் இருக்கார், ஏழையன் இருக்கார். அந்த சமயத்துல உள்ளவே அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம், துவயத்தினுடைய அர்த்தம் எல்லாம் உள்ளுக்குள்ள சேர்த்திருக்கார் உள்ளுக்குள்ளேயே. ஏன்னா திருச்சின்ன ஒளியில எத்தனையும் இருக்குங்கிறார். அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், பிரணவத்தினுடைய அர்த்தம் சொல்ற பாட்டு இது. திருமந்திரத்துல பிரணவம் இருக்கு, பிரணவம் நமக்கெல்லாம் எம்பெருமான் தான் ரக்ஷகன், எம்பெருமான் தான் சேஷி, நாம் எல்லாம் தாசர்கள் அப்படின்னு நமக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றது பிரணவம். அதை சொல்ற பாட்டு அழகா இருக்கும். அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நின்றாரு வந்தார், தினைத்தனையும் திருமகளை விடாதாரு வந்தார், தேசத்தார் மிக்காரும் இல்லாரு வந்தார், நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தாரு வந்தார், நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தாரு வந்தார், எனக்கிவர் நான் இவர்க்கென்ன இனியார் வந்தார், எழுத்தொன்றில் திகழ நின்றார் வந்தார் தாமே. எழுத்தொன்றில் ஒரு எழுத்து மந்திரம் பிரணவம். நமக்கு சுவாமினா அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அதான பிரணவத்தினுடைய அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஞானம் கொடுக்குறாராம், ஜீவாத்மா ஞானம்னு சொல்றது பிரணவத்துல. ஞானஸ்வரூபம் சொல்றது. அப்போ நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார், நமக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கு. எம்பெருமானை நினைக்கும்படியா நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கார். நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார், அது மாத்திரம் இல்லை, இந்த ஆத்மாவை ஸ்திரமாக்கி வச்சிருக்கார் எம்பெருமான் கிட்ட. இதை சமர்ப்பிக்கிறதுக்காக ஆத்மா இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போச்சு அப்படின்னு பண்ணலை, என்றைக்கும் நிரந்தரமா இந்த ஆத்மா இருக்கு, எம்பெருமான் திருவடியில் அனுபவிச்சு இருக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணவர் பெருமான் தானே. எனக்கு இவர் நான் இவருக்கு என்ன, அதான் நாராயணன் சொல்ற மாதிரி எனக்குன்னு அவர் இருக்கார், அவருக்கு நான் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதாம் இந்த பிரணவம். அதுதான் அந்த திருச்சின்னம் சொல்றதாம், எழுத்தொன்று திகழ நின்றார் வந்தார் தாமே. இப்படி இது திருமந்திரத்தினுடைய அர்த்தம், பிரணவத்தினுடைய அர்த்தம். இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர, இந்த திருச்சின்ன மாலையில முதல் ஆறு பாசுரங்கள்ல திருமந்திரத்தினுடைய சாரா அர்த்தம் இருக்கு, ஏழாவது பாசுரத்துல துவயமந்திரத்தினுடைய அர்த்தம் இருக்கு, எட்டு ஒன்பது பாசுரத்துல சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இருக்கு, கடைசியில் ஒரு பாசுரம் அது பரஸ்ருதி பாசுரம் மாதிரி பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு பாசுரம் கடைசியில. இப்படி எல்லாத்தையும் இந்த அர்த்தங்கள் எல்லாம் சட்டுன்னு புரியாது, மேலோட்டமா திருச்சின்ன மாலை பார்த்தா அது தெரியாது. முதல்ல இந்த திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் மூலமா கேட்டுக்கணும், அதுல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத உபதேசம் மூலமா கேட்டுண்டு அதை மனசுல தேக்கி வச்சுண்டு அந்த அர்த்தம் இங்க இருக்கான்னு பார்த்தா அப்ப கிடைக்கும். பார்த்தா வந்தார் 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 அப்படின்னு தானே இருக்கு அப்படின்னு. அப்போ சின்ன வயசுல யாரோ ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரிதான், என்ன திருச்சின் வாழையில என்ன இருக்கு, வந்தார் வந்தார் வருவோம், வந்தார் வந்தார் இவரோ வந்தார் அவர் வந்தார், அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தார், ஆனைப்பறி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வன்னர் வந்தார், மூலவன ஓலமிட வல்லார் வந்தார், வந்தார் வந்தார் தானே இருக்கு அப்படின்னா தோணும். ஆனா அத்தான் அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கான். இது ஆச்சாரிய உபதேசம் மூலமா கேட்க போல இருக்கு. முதல்ல இந்த அர்த்தங்கள்லாம் கேட்டுண்டு, மந்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் முதல்ல கேட்டுண்டு அப்புறம் இந்த திருச்சின மாலையில வச்சு பார்த்தான்னா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனை பறித்து, அது மாத்திரம் இன்னொரு பக்கம் பார்த்தா அனுபவம் பெருமாளே நேரம் வரா மாதிரி இருக்கு. இப்போ அத்திகிரி அருளாள பெருமாள் வந்திருக்காருன்னு திருச்சின்னும் போயின்னு திருச்சின்னும், ஆனை பறி தேரின் மேல் அழகர் வந்தார், பெருமாள் இப்படிப்பட்டவர்னா அவருடைய பெருமையெல்லாம் சொல்றது இந்த பாசுரம். ஆனை பறி தேரின், ஒரு யானை மேலே ஏறினா யார் அழகா இருப்பாரோ, குதிரை மேலே ஏறினா யார் அழகா இருப்பாரோ அவர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், இந்த கட்சியில கண் கொடுக்கும் பெருமாள் பெயர் கூற தாழ்வானுக்கும் இன்னும் பல பேருக்கு கண் கொடுத்துருக்க, நமக்கெல்லாம் ஞான கண் கொடுத்துருக்க, கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், வரம் தரும் பெருமாள் அப்படின்னு தான் பேர், வரதம் தானே திருநாமம்,
வரதன்னா வரம் தரும் பெருமாள் தானே, போய் என்ன வரம் தர என்ற நம் மத்தி கிரி திருமாள்ங்கிறார். என்ன வரம் தரணும்னு காத்துன்னு இருக்காராம், நாம போய் வரத்தை கேட்க வேண்டாமா? அதாவது அடியனுக்கு இந்த வரம் தரணும் அப்படின்னு நம்ம போய் கேட்க வேண்டாம், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வரம் தரணும்னு அவர் கேட்கிறாராம் நம்ம பார்த்து. அதான் வரதராஜ பெருமாள் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அப்போ என்ன வரம் தர அப்படின்னு கேட்கிறாராம் அவர். இப்போ கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படி என்ன வரம் தருவார் அப்படின்னு கேட்டா, முத்தி மழை பொழியும் முகில்வன்னர் வந்தார், மோட்சத்தை கொடுத்துருவார், மோட்சத்தை மழையா பொழிவாராம். இப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியத மழையா வந்துடும், மழைக்கு நாம என்ன கஷ்டப்பட்டோம் அதுவும் சொல்லியும். அந்த மாதிரி அவர்கிட்ட போனா தானா வரும். இன்னும் என்ன போயிருவீங்கன்னா, மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், ஆதி மூலமேனு கத்தும் போது ஓடி வந்தவர் இப்போ வந்திருக்கார். இப்போ வரதாஜ பெருமாள் உற்சவத்தில் வர்றாரு, ஒரு சாதாரணமானவர் இல்லை. அன்னைக்கு ஆதி மூலமேனு கஜேந்திரன் கத்தின போது யார் ஓடி வந்தாரோ அவர் இன்னைக்கு நம்ம கத்தாமல் இருக்கச்சே நமக்கு வர்றார். அப்படின்னா இவர் எத்தனை கருணையும் பார்க்கணும், கத்தினா தானே வரணும். அத்தனை கஷ்டம் இருக்கும்போது ஆதி மூலமே அப்படின்னு கத்தி தோல்வியும், அதுக்கு பெருமாள் வந்தார்னா நியாயம். இப்போ ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டால், அதுதான் கருணை, இவன் கத்த மாட்டான் நாமளே போவோம் அப்படின்னு வந்திருக்கார். மூலம் என ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். உத்தரவேதியில பிரம்மாவனுடைய யாக வேதியில அவதாரம் பண்ணவர். உத்தரவேதியில அவதாரம் பண்ணார்னா அதுக்கு கூட ஒரு பெருமை இருக்கு, உத்தரவேதிக்கே ஒரு பெருமை. ஏன்னா அப்படி சொல்லும் போது வேதத்துல உத்தரவேதியை பத்தி ஒரு கதை இருக்கு. சோத்தரவேதிர பிரவீத் சர்வான்மயாக்கா மான்வியஸ்னவதேதின்னு ஆரம்பம். உத்தரவேதியே சொல்றதான், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள்வி நான் கொடுக்குறேங்கிறதான் உத்தரவேதி அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால அந்த இடத்துக்கே அந்த பெருமை போல இருக்கு, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இந்த உத்தரவேதி அப்படின்னு ஒரு இடம், யாகத்துல யாக வேதியில ஒரு இடம் அது. அதனால பெருமாள் பார்த்தார், எல்லாம் கொடுக்கக்கூடியது உத்தரவேதி தானே, அப்போ எல்லாம் கொடுக்கக்கூடிய பெருமாள் அந்த இடத்துல வந்தார் அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கு. இவர் வேற எங்கேயாவது அவதாரம் பண்ணாமல் உத்தரவேதியில வந்ததுன்னு ஒரு தாற்பயம் இருக்கு. என்ன வரம் தரணும் அப்படின்னு கேட்க வரத்தை எல்லாம் கொடுக்குற பெருமாள், கேட்கிற வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது உத்தரவேதி அப்படின்னு இருக்கு. அதனால அதில் தான் வந்தார். உம்பர் தொழும் கடலுடையார் வந்தார் தாமே, தேவர்கள்லாம் சேவிக்கிறாளாம் வரதராஜ பெருமானுக்கு. தேவாதிராஜன் என்னும் ஒரு திருநாமம் உண்டு, காஞ்சிபுரத்த பிரசித்தம். தேவ பெருமாள் அப்படின்னே பெயர், தேவ பெருமாள், தேவ பெருமாள், தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவா அப்படின்னு கட்டின்னு சொல்லுவோம் அன்னைக்கும். அங்க தேவர்களுக்கெல்லாம் தேவன், ஏன்னா எல்லா தேவர்களையும் கூட்டுண்டு பிரம்மா யாகம் பண்ற தேவர்கள்லாம் அங்க வந்திருக்கா, எல்லாரும் சேவிச்சிருக்கா பெருமாள் அவதாரம் பண்றது. தேவர்களுக்கு தலைவரான பிரம்மாவே சேவிச்சிருக்க, அவரே பரம பாக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அதனால வரதராஜ பெருமான் அப்படின்னும் தேவராஜ பெருமான் அப்படின்னும் பேரருளாளன் அப்படின்னும் பேரருளாளன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் பிரசித்தம். உரு கிருபன், உரு தயன் அப்படின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்தில், ரொம்ப அருள் பண்ணக்கூடியவன், ரொம்ப அனுகிரகம் பண்ணக்கூடியவன். அதனால தான் ஸ்வயம் வியக்தமாக தானே வந்திருக்கார். நாம போய் பிரதிஷ்டை பண்ணி கோயிலில் பெருமாள் வருவார், ஒரு விக்கிரகம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி அதில் பெருமாள் வந்து சாநித்தியம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவார்னு பார்த்துருக்கோம். யாரும் பிரதிஷ்டையும் பண்ணல, ஒன்றும் பண்ண, பெருமாள் தானாக வந்து ஆகிபிச்சிருக்க. அதான் பேரருளாள பெருமாள். அப்போ பெருமையுடைய அத்திகரி பெருமாள் வந்தார், பேராது அருள் புரியும் பெருமாள் வந்தார் அப்படிங்கிறார். அனுகிரகம் மாத்திரம் பண்ணக்கூடிய பெருமாள் வந்திருக்கார் இவர் அப்படின்னார். அந்த மாதிரி இந்த வந்தார் வந்தார் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பக்கம் அனுபவம் இருக்கு, இன்னொரு பக்கம் சாஸ்திரார்த்தம் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இதெல்லாம் என்ற இருக்கு. இப்படி ஆச்சரியமான ஒரு பிரபந்தம், இது போய் நன்னாலன்னு யாரு சொல்லுவா இந்த பிரபந்தத்தை, யாரோ சொல்ல முடியுமா என்ன? இது விஷயம் புரியாதவாதான் சொல்லிட்டு இருப்பா. அப்ப பெருமாள் அனுபவிக்க தெரிஞ்சவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டானா, ரொம்ப ஆச்சரியம் இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு, காதுக்கு அமிர்தமா இருக்கு அப்படின்னு வாழாம். செவி கிணிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே அப்படின்னு கடைசி பாட்டு இதுலயே. யாருக்கு இந்த சிற்றின்பம் பிடிக்கலையோ, கண்ட கண்ட படம்ல ஆசை இல்லாமல் பெருமாள் கிட்ட யார் மனசு வச்சிருக்கானோ அவன் திருச்சின்னவாளை கேட்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா அவன் கேட்டா செவிக்கு இனிதாம், வரதாஜ பெருமானுடைய திருச்சின்னம் எப்படி காதுக்கு ரம்யமா இருக்கும், மதுரமா இருக்கும், அந்த மாதிரி இந்த திருச்சின்ன மாலை பிரபந்தமும் மதுரமா இருக்கும். திருச்சின்னம் யாருக்கு மதுரமா இருக்கணும்? பெருமாள் சேவிக்கணும்னு காத்துண்டு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்காளுக்கு
திருச்சின்னு மதுரமா இருக்கும். திருச்சின்னு ஊதியாச்சே பெருமாள் எழ போறார் அப்படின்னு அர்த்தம், வந்தார் வந்தார் அப்படின்னு அர்த்தம். உடனே எல்லாரும் ஓடுவார், வேதபாரணம் காரா காத்துருப்பா, திவ்ய பிரபந்தக்காரா காத்துருப்பா, இன்னும் அனந்த கொத்து வரிஜனங்கள் யார் யார் இருக்காளோ மொத்த பேரும் காத்துருப்பா, சேவார்த்திகள்லாம் நிறைய பேர் இருப்பா, அவ எல்லாரும் பெருமாள் எப்போ திற திறந்து பெருமாள் எப்போ புறப்பாடு ஆகும் அப்படின்னு காத்துருப்பா. இன்னும் வீதியில தெருவில் பெருமாள் எழுறதுக்கு ஆகும், கையில தட்டு எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு காத்துருக்கா. இப்படி எத்தனை பேர் காத்துருக்காளோ அவ காதல இந்த திருச்சின்னம் நாதம் வந்து விழுந்தா அவ எப்படி சந்தோஷம், உடனே பொட்டுன்னு எழுந்து குதிப்பாளோ, எல்லா திருச்சின்னம் ஊதி ஆச்சு அப்படின்னா உடனே பொட்டுன்னு எழுந்திருந்து கைங்க கிளம்புவாளோ, உடனே பெருமாள் சேவிக்கிறதுக்கு கிளம்புவாளோ, அந்த ஒரு அழகு அது இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல தான் பார்க்க முடியும், அது வேற எங்கேயும் பார்க்க முடியாது இந்த ஒரு அழகை. ஏன்னா அவளுக்குலாம் என்ன கேட்டா செவி பீனிதான், அவ காதுக்கு இந்த திருச்சின்னம் ரொம்ப மதுரமா இருக்கான் பெருமாள் எழுட்டா. சிற்றின்பம் இசையாதார்க்கே, இதெல்லாம் அவன பெருமாள் எல்லாம் எழுட்டுமே, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அவனுக்கு இது பிடிக்காது, அவன் தான் ரசிக்க தெரியாதவன், பக்தன் இல்லாதவன், அவளுக்கு இது புரியாது. மறை தலையை இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தில் நாளெடுத்தாம் திருநாமத்தில் நிறை திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமால் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டு உரைத்த பொருளானவெல்லாம் உயர் விரதாருளாள பெருமாள் தேசின் திறத்தினிவை திருச்சின்ன மாலை பத்தும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே. இதிலே மந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நானே வச்சிருக்கேன்னு சொல்ற பாட்டு கடைசி பாசனம். மறைத்தலையில் இசையெழுத்தில் மறைத்தலை அப்படின்னா பிரணவம், இசையெழுத்தில் வணங்கும் வாக்கில் வணங்கும் வாக்கு அப்படின்னா நமஹா அப்படிங்கிறது, மந்திரத்தில் நாலெழுத்தாம் திருநாமத்தில், திருமந்திரத்துல நாலு எழுத்து இருக்கக்கூடிய திருநாமம் அப்படின்னா நாராயண நாமம், இறை திலகு வேற்றுமையில் நாராயணாய அப்படின்னு சதுர்த்தி விபக்தி, இரண்டாம் ஒன்றில் இரண்டாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா துவய மந்திரம், நெடுமால் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில், எம்பெருமானே கீதையில அருளை செய்த ஒரு நிறைந்த சொல் சரம ஸ்லோகம், அதுல உரைத்தவர் கண்டு, அதுல நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதனா தெரிஞ்சுண்டு அருளை செய்த அர்த்தம் என்னவோ அது மொத்தம் உயர்விரத அருளாள பெருமாள் தேசின் திற தினி வை திருச்சின்ன மாலை, அது மொத்தம் எம்பெருமான் திருச்சின்னத்துல இருக்கு அப்படிங்கிற இந்த அர்த்தங்கள் எல்லாம் அந்த உயர்விரத பெருமாளே பெரிய விரதம் வச்சுருக்காராம் பேரருளாள பெருமாள் இல்லையா, யார் இந்த திருச்சின்ன ஓசையை கேட்டு யார் வந்து சேவிக்கிறாரோ, ஒரு தடவை சேவிச்சா கூட போரும், அபயம் சர்வபூதே ஜோதாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொல்ற மாதிரி அவளுக்கு அபயம் கொடுக்குறேன், இது விரதம் என்னுடைய விரதம், ஒரு பெருமாள் ஒரு விரதம் வச்சுருக்கார், உயர் வீரத சரணாகத ரக்ஷணம் அப்படின்னு ஒரு விரதம், அந்த எம்பிரவாண்டிய தேசின் தீரத்திலேயே அவனுடைய தேஜஸ் அவனுடைய பெருமை அதுக்கு ஒத்து இருக்கு இந்த திருச்சின்னம் அப்படின்னு, வரதராஜ பெருமானுடைய பெருமைக்கு ஒத்து இருக்கக்கூடியது இந்த திருச்சின்னம், அந்த திருச்சின்னத்துக்கு ஒத்து இருக்கக்கூடியது இந்த திருச்சின்ன மாலை, அதுக்கு இதுதான் சமானம். பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்றது திருமந்திரம் தானே வரும், திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்துக்கு என்ன பெருமை கேட்டா பெருமாளுடைய பிரபாவத்துக்கு ஏற்று இருக்கக்கூடிய ஒரு மந்திரம், அத்தனை அர்த்தங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற மந்திரம். அதே மாதிரி இந்த திருச்சின்னத்துக்கு என்னன்னா வரதராஜ பெருமாளுக்கு பொருத்தமா இருக்கக்கூடியது, அத்தனை அர்த்தங்களை அது கண்ணபிரானுக்கு புல்லாங்குழல் மாதிரி வரதராஜ பெருமாளுக்கு திருச்சின்னம் அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வாத்தியம், அதே மாதிரிதான் இந்த திருச்சின்ன மாலையும், இதே எம்பெருமான் ஏத்தன்ருக்கான், அதனாலதான் எம்பெருமானே ஒரு லீலை பண்ணான் அப்படின்னு தான் சொல்லணும் இத, ஏன்னா யாரையோ விட்டு தடுக்க வச்சு இதெல்லாம் பண்ணது என்னன்னு கேட்டா தேசியின் மூலமா ஒரு திருச்சின்ன மாலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், பெருமாளுக்கு அது பெரிய லாபம், பெருமாளுக்காக தானே இவர் பண்றார், உயர் வீரதா அருளாள பெருமான் தேசின் திறத்தில் அவருடைய பெருமைக்கு சேர்ந்திருந்த திருச்சின்ன மாலை, இந்த திருச்சின்ன மாலை பத்து பாட்டும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே. சிற்றின்பத்தில் ஆசை வச்சவாளுக்கு இது புரியாது, சிற்றின்பம் இல்லாமல் எம்பெருமான் கிட்ட ஈடுபடுறவாளுக்கு செவிக்கு இனிதாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு திருநாமம் அதுக்கு இத்தனை அர்த்தம் திருச்சின்ன மாலை வருமா அப்படின்னு கேட்டா அந்த திருநாமம் அப்படி இருக்கு, அந்த திருநாமத்தை இப்ப மறுபடியும் பார்ப்போம்.
இந்த சாஸ்திரநாமத்தில் இருக்கக்கூடிய திருநாமம் ஸ்ரீ சின்ன மாலாஹ்வ கீர்த்தி பிரீத சஜ்ஜன மானசஹா. அழகா சொல்ற அறிதுல ஒவ்வொரு திருநாமத்திலையும் அவர் போடுற பதம் இருக்கும் இல்லையோ, அது தேசியனுடைய பாவம் மொத்தத்தை அப்படியே வரவைக்கும். அந்த திருநாமத்தில் திருச்சின்ன மாலையை பத்தி 10 திருநாமம் எழுத முடியாதுன்னா அவர் எழுதுறா. ஏற்கனவே 1000 திருநாமம் இருக்கு. இவர் தேசியன் வரதராஜ பஞ்சாசத்தில் 50 ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதே 50 ஆகிடும். அப்புறம் அச்சுதத்தில் 100 ஸ்லோகத்தில் என்ன சொன்னா அது 100 ஆகிடும். இப்படி போட்டால் கடைசியில் எவ்வளோ ஆகும் கேட்டால்னா 100 ஆகும், 100 கோடி ஆகும். அத்தனை திருநாமம் பண்ணலாம் தேசியனுக்கு. ஆனால் இவர் ரொம்ப சுருக்கி கொடுக்குறார். சுருக்கி கொடுக்கும்போது ரொம்ப திருச்சின்ன மாலை பாடினார், வரதராஜ பஞ்சாசத் சொன்னார், அலைக்கலப்பத்து சொன்னார் அப்படின்னு வெறுமை சொல்லிட்டு போல இவர் அதை அனுபவிக்கிறார். இதை அருளை செய்த இந்த திருக்குழந்தை தேசிகன் அதை அனுபவிச்சுட்டு இருக்கார். இவர் என்ன பண்ற, அந்த ஒரு வரியில தேசிகனுடைய திருநாமத்தை சொல்லும் போது அந்த திருச்சின்ன மாலை பத்துலையும் தேசிகனுக்கு என்ன பாவம் இருக்கோ அதை கொண்டு வந்து வைக்கிறார் இவர். அன்னைக்கு பார்த்தபோது வரதராஜ பஞ்சாசத் சொல்லும்போது ஹஸ்தி சைலேச பஞ்சாசத் ஸ்துத நாகாச்சலேஸ்வரஹா அப்படின்னு வரதராஜ பெருமான் வரதராஜ பஞ்சாசத்தினால வரதராஜ பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணார் அப்படின்னும் போது அன்னைக்கு பார்த்தோம், ஏன் வரதராஜ பஞ்சாசத்தில் வரதராஜ பெருமானை தான ஸ்தோத்திரம் பண்ணுவா, வேற யாரை ஸ்தோத்திரம் பண்ணுவா, இவர் ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா, இப்போ உள்ளவை பார்த்தா தெரியுது வைகுண்ட வாசேபி நமே விலாசா, எனக்கு வைகுண்டம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய சேவை போரும் அப்படின்னா. பொதுவாக இப்போ ஒரு திவ்ய தேசத்தில் எம்பெருமான் கிட்ட சேவிச்சுட்டு அடி எனக்கு வைகுந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு தானே பிரார்த்திப்பா. ஆனால் வரதராஜ பெருமானுக்கு சேவிச்சுட்டு எனக்கு வைகுந்தத்தை கொடுக்க வேண்டாம், உன்னுடைய சேவையை கொடு அப்படின்னு பிரார்த்திச்சேன். அதை சூச்சகமாக சொல்லிட்டு இல்லையா. அந்த மாதிரி இந்த திருச்சின்ன மாலை பண்ணார். பண்ணானா யாருக்கு பிரீத்தி அப்படின்னா பெருமாளுக்கு பிரீத்தின்னு சொல்லலை, பிரீத்த சஜ்ஜன மானசகா, சஜ்ஜனங்களுக்கு பிரீத்தி, அவன் மனசில் ஒரு திருப்தியா. ரெண்டு விதத்தில் திருப்தி சஜ்ஜனங்களுக்கு, சஜ்ஜனம் அப்படின்னா பாகவதால்னு அர்த்தம், சத் ஜனம் பொதுவாக நல்ல ஜனம்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை. உபநிடத்தில் சத் அப்படின்னா பக்தர்களுக்கு தான் சத்துன்னு வே உபநிடத்தில். பகவத் பக்தி யாருக்கு இருக்கோ, பகவானை பற்றி புரிஞ்சுட்டு யார் இருக்கானோ அவனுக்கு தான் சத் அப்படின்னு பெயர். பகவானை பற்றி புரிஞ்சிக்கல அப்படின்னா அவனுக்கு அசத்துன்னு பெயர். அசத்து, அசத்துன்னா இல்லாதவன் அர்த்தம், நடைப்பினம்னு அர்த்தம். அவன் பிணம் மாதிரியான் அவன், அந்த மாதிரி சஜ்ஜனம்னா பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமான்கிட்ட ஈடுபடக்கூடியவர். அதுதான் தேசிகன், செவிக்கு இனிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே, சிற்றின்பத்தை விட்டுட்டு பேரின்பமான எம்பெருமான்கிட்ட யார் ஈடுபடுறாளோ அவளுக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறத சொன்னதை வச்சுண்டு பிரீத சஜ்ஜன மானசகா. அந்த சஜ்ஜனங்கள் பாகவதர்களுக்கு திருச்சின்ன மாலை மூலம் பிரீத்தி கொடுத்தவர் அப்படின்னு வருது. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அன்னைக்குனால் காஞ்சிபுரத்தில் இந்த திருச்சின்னமலை வரத்துக்கு காரணமான ஒரு சம்பவம், அப்போ திவ்ய பிரபந்தங்கள்லாம் கூடாது இது கூடாது அப்படின்னு உற்சவ வைபவத்தையே குலைக்க பார்க்கும்போது, உற்சவ வைபவத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேசிகன் வந்து அதை ஸ்தாபித்து அப்போ திருச்சின்னமலை பாடும்போது அப்போ அங்கே இருக்கிற பாகவதாளுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டிக்காரெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அப்போ அவள் மனசு எத்தனை சந்தோஷப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வச்சுண்டு இந்த திருநாமம். அதனால தான் இந்த ஐதிக்கும் இந்த திருநாமத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஸ்ரீ சின்ன மாலாக கிருதி பிரீத சஜ்ஜன மானசாக, பாகவதரெல்லாம் தவிச்சு போயிருப்பா இது சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, ஆனால் தேசியம் ஸ்தாபித்து திருச்சின்ன மாலை பண்ணும்போது அதனால தான் இன்றைக்கும் அந்த ரெண்டு திருச்சின்னம் அதோட இருக்கு. இது எல்லாமே ஒத்துண்டிருக்கா எல்லாருமே என்ன, தேசியன் இப்படி இந்த வைபவத்தோடு கூட திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபித்து திருச்சின்ன மாலை அருளி செய்தார் அப்படிங்கிறது தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள்னு மாத்திரம் இல்லை, தேசிக சம்பிரதாயத்தை சேராதவாள் கூட ஒத்துண்டிருக்கான் இந்த விஷயத்தை. இந்த ஐதிஹியத்தை அவளையும் எழுதியிருக்கா ஒரு இதுக்காக சொல்லலை, எல்லாருமே கொண்டாடும்படியான ஒரு வைபவம் இது. அதனால்தான் இன்னைக்கும் பிரத்யக்ஷமாக தூப்புள் வழியாக பெருமாள் எழுதிட்டு இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கும். அதனால சஜ்ஜனமானசாக அப்படின்னா இன்னைக்கும் கூட அதை அனுசந்திக்கும் போது நமக்கு இத்தனை திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோம். அப்போ ஸ்ரீ சின்ன மாலாஹ்வ கிருதி பிரீத சஜ்ஜன மானசஹா அப்படின்னு இது திருச்சின்ன மாலை வைபவம். அது மாத்திரம் இல்லை, காஞ்சிபுரத்தில் இன்னும் பல கிரந்தங்கள் அருளி செய்த பன்னிரு நாமம் அப்படின்னு தமிழ் பிரபந்தம், எல்லாமே தமிழ் பிரபந்தம் தான் இனிமே, பன்னிரு நாமம், அடைக்கலப்பத்து, அர்த்தபஞ்சகம், வைணவ தினசரி, ஹஸ்திகிரி மகாத்மியம்,
இதெல்லாம் அந்த பெருமாள் விஷயமாவே அருளி செய்தது. இது தவிர பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசத்தில் அஷ்டபுஜாஷ்டகம், அப்புறம் வேகாசேத்து ஸ்தோத்திரம், காமாசிகாஷ்டகம், சரணாகதி தீபிகா, பரமார்த்த ஸ்துதி, இதெல்லாம் அடுத்து பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசம், காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள், இப்படி எல்லாம் அநேக மரளி செய்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் இருந்து ஏகப்பட்ட ஸ்தோத்திரங்கள்லாம் ரசிச்சிருக்க, அதெல்லாம் இனிமேல் மெதுவாக ஒவ்வொரு திருநாமாக வரப்போகுது, ஒன்று ஒன்றா அனுபவிக்க போகிறோம். அதெல்லாமும் நம்ம திருக்குழந்தை தேசிகன் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து அனுபவிக்கணும். அதுக்கு தேசிகனுடைய அனுகிரகம், திருக்குழந்தை தேசிகனுடைய அனுகிரகம், பெருமாளுடைய அனுகிரகம், நம்ம ஆச்சாரியாளுடைய அனுகிரகம், எல்லாம் சேர்த்து வந்து இந்த அனுபவம் நமக்கு அதிகமாகட்டும் அப்படின்னு பிரார்த்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.